ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு அழகான ஒரு ஜப்பான் மிஷினரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஜப்பான் மிஷினரியை ஒரு ஷார்ட்டாக ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க. அது என்னென்னா ஜப்பான் காந்தி அப்படின்வாங்க. நம்ம நாட்டில், நம்ம இந்தியா நாட்டில் காந்தி தாத்தா எப்படியோ அதே மாதிரி ஜப்பானில் ஒரு காந்தி இருந்திருக்காங்க. அந்த காந்தி என்னென்னலாம் பண்ணாங்க, இவருக்கு எப்படி ஜப்பான் காந்தின்னு வந்துச்சு அப்படின்ற முழு வரலாறை சொல்கிறது தான் வீடியல் மலரட்டும். இப்போ வாங்க இந்த கதைக்குள்ளே போயிடலாமா? பட் அப்படி போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க, அப்படி என்ன தாண்டா இவருக்கு ஜப்பான் காந்தின்னு பேர் வந்துச்சுன்றத பார்க்கலாம். ஸோ 10ஆம் தேதி 7ஆவது மாதம் 1888ஆவது வருஷத்தில் டோபி அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன ஒரு கிராமத்தில், ஜப்பான் நாட்டில், நம்ம டொயோகிகோ ககாவா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிஷினரி பிறக்கிறாங்க. நம்ம ககாக்கா அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் சின்ன வயசுலே இறந்துட்டாங்களாம். இவங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் நம்ம ககாக்கா படித்தாங்களாம். இவங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு அழகான ரெண்டு மிஷினரி, அமெரிக்கா மிஷினரியை பார்த்தாங்களாம். அவங்களுடைய பேர் ஹாரி டபிள்யூஸ் மியர்ஸ் அப்படின்ற ஒருத்தவரும் சார்லஸ், இவங்க ரெண்டு மிஷினரிகள் கூட சேர்ந்து நம்ம ககாவா நம்ம இந்த ரெண்டு மிஷினரிகளுடைய வீட்டுக்கு போனாங்களாம். அங்கே போகும்போது ஒரு அழகான இங்கிலீஷ் மொழியை நம்ம ககாவா கற்றுக்கிட்டாராம். இவர் இப்படியே போயிட்டு இருக்கும்போது இவருடைய வாலிப வயசில் ஒரு அழகான பைபிள் கிளாஸ் இவரே ஆரம்பித்து நடத்த ஆரம்பித்தாராம். இந்த வகுப்பை இவர் முடித்ததுக்கப்புறம் அவர் தன்னையே ஆண்டவருக்காக உண்மையாகவே சுவிசேஷராக அர்ப்பணிக்க ஆரம்பித்தாராம். இவர் இப்படி அர்ப்பணித்த அடுத்த கொஞ்ச நாள்லேயே அவங்க ஊர்லேயே செமினார் கிளாஸுக்கு போனாராம். அங்கே அவருடைய கல்லூரி காலத்தை முடித்தாராம். இவர் அந்த கல்லூரியை முடித்ததுக்கப்புறம் இவர் உண்மையான கிறிஸ்துவ புரட்சியாளராக மாறினாராம். இதுக்கடுத்து தான் இவருக்கு 400,000 பேர் இவர் சொல்கிற மாதிரி கீழ்ப்படிவாங்களாம். இவர் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதன்படிலாம் கீழ்ப்படிவாங்களாம். ஏன்னா அது வந்து அவருடைய ஊழிய காலகட்டத்திலாக இருந்துச்சாம். இவர் இதற்கப்புறம் நிறையா திங்க் பண்ண ஆரம்பித்தாராம். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை திங்க் பண்ணாராம். அது என்னென்னா, நம்ம ஆண்டவரை சந்தித்ததுக்கப்புறம், அவரை விரும்பினதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போவோம் இல்லையா, அந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி மொத சிறைச்சாலையிலே போய் பார்க்கணுமா, மருத்துவமனையில் போய் பார்க்கணுமா, ஆண்டவருடைய சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரங்களுக்கு உதவணுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ககாவா ரொம்ப ரொம்ப அழகாக திங்க் பண்ணுவாராம். நிறைய மக்கள் இவர்கிட்ட வேலைக்காக வருவாங்க, அவங்கள்ட்ட சந்தோஷமாக ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்லுவாராம். ஒரு சில நேரத்தில் ஆண்டவருக்காக நல்ல ஒரு அருமையான பாடல் பாடுவாராம். அந்த பாடல் பாடின அடுத்த செகண்டே நிறைய ஆத்மாக்கள் இவரை தேடி வர ஆரம்பிப்பாங்களாம், அதாவது ஈர்க்கப்பட்டாங்களாம். இன்னொரு சிலர் இவர் அழகான கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை பார்த்து நிறைய மக்கள் இவரை தேடி வருவாங்களாம். அதே மாதிரி நிறையா மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும் ஆரம்பித்தாங்களாம். இன்னொன்று, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இவரை பற்றி, இவர் நம்ம அன்னை தெரசா அவங்களுக்கு முன்னாடி நிறைய அனாதை குழந்தைகளை எடுத்து வளர்த்தாராம். இவர் என்னென்னலாம் வேலை பார்த்தாங்க அப்படின்றதுனா, சோசியல் ரெஃபார்மர், பீஸ் ஆக்டிவிஸ்ட், லேபர் ஆக்டிவிஸ்ட், எவாஞ்சலிஸ்ட், ஆத்தர். இதை தமிழில் சொல்லணும்னா சமூக சீர்திருத்தவாதி, அமைதி ஆர்வலர், தொழிலாளர் ஆர்வலர், சுவிசேஷகர், எழுத்தாளர். இப்படின்னு இவரை நிறைய வேலைகள் பார்த்தாராம். இவர் ஒரு எழுத்தாளர்ன்றதுனால 150க்கும் மேலே
நிறைய புத்தகங்களை எழுதியிருக்காராம். இதுக்கு அடுத்து சொல்லணும்னா நிறைய சீர்திருத்தங்கள் இவர் பண்ணியிருக்காராம். இதுக்கடுத்து 1947 மற்றும் 1948 இலக்கியத்திற்காக நோபல் பரிசையும் 1954 முதல் 1955 வரைக்கும் அமைதிக்கான நோபல் பரிசையும் வாங்கினாராம். இதுக்கடுத்து தான் 1955 வருஷத்தில் ஒசாக்கா அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம ககாவா அவருடைய இருதயத்தில் ரொம்பவும் மோசமாக பலவீனப்பட்டாராம். இதனால் 2 வாரம் அவர் படுக்க படுக்கையாகவே இருந்தாராம். இவருடைய குடும்பத்தினர், இவருடைய வேலைக்கு வந்த ஆட்கள் எல்லோருமே நம்ம ககாவை பார்த்து ரொம்பவும் வேதனைப்பட்டு அழுக ஆரம்பித்தாங்களாம். என்ன தான் இவருடைய இதயத்தில் வலி வலின்னு வலிச்சாலும் இவர் புக்கு எழுதுறதும் பிரசங்கம் பண்ணுறதும் ஒரு திட்டத்தை எப்படி மேற்பண்ணுறதையும் யாராவது விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்களுக்கு உணவு கொடுக்கறதையும் விடவே மாட்டாராம். ஒரு நேரத்தில் இவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மறுபக்கத்தில் என்ன ஆகுதுன்னா அவருடைய உடம்பு ரொம்ப வீக்காகி ரொம்ப வருஷமாக அவர் படுக்க படுக்கவே கிடந்தாராம். இதுக்கடுத்து 1959 வருஷத்தில் தகாமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல செயின்ட் லூக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் இவர் அனுமதிக்கப்பட்டாராம். இதுக்கடுத்து அவருடைய வீட்டுக்கு திரும்பி வந்தபோது திரும்பியும் அவருடைய உடம்புல இருக்கிற பாதி இடத்துல ரொம்பவும் மோசமாக இருக்க ஆரம்பிச்சிச்சான். இப்படி இருக்கும்போது வெறும் 3 நிமிஷம் வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தாராம். அந்த 3 நிமிஷத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னாராம். அந்த வார்த்தை சொல்லும் போது அவங்க குடும்பமே ரொம்பவும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்களாம். அது என்ன வார்த்தை அப்படின்னா அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே ஒரு வார்த்தை சொன்னாராம், உலக அமைதிக்காகவும் ஜப்பானில் இருக்கக்கூடிய எல்லா தேவாலயத்திற்காகவும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட அடுத்த நொடியிலே அவங்களுடைய ஒய்ஃபும் அவங்களுடைய குழந்தைகளும் அவங்களுடைய வேலை பார்க்க வந்த எல்லாருமே ரொம்ப அழுது கண்ணீர் விட்டு புலம்பினாங்களாம். ஏன்னா இதை சொல்லி அடுத்த நிமிஷமே அவருடைய உயிர் போனதாம். என்ன தான் இப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில் அவர் இறந்து போனாரோ இன்னமும் அவரை பற்றி நிறைய மக்கள், ஜப்பானில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இன்னமும் அவரை பற்றி பெருமையாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, நம்ம இந்தியா நாட்டுக்கு எப்படி காந்தி தாத்தாவோ அதே மாதிரி ஜப்பானுக்கு ஒரு காந்தி டோயோஹிகோ ககாவா. இப்போ சொல்லுங்கள், இவர் காந்தி தாத்தா மாதிரி தானா இல்லை காந்தி தாத்தாவுக்கும் மேலேயா அப்படின்றத நீங்கள் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணணும். இப்போ இந்த அருமையான வரலாறு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஏன்னா ஜப்பான் நாட்டிலே ஒரு காந்தி தாத்தா அப்படின்னா இவர் மட்டும்தான். மதர் தெரசாவுக்கெல்லாம் முன்னாடி இவர் தான் அநாத பிள்ளைகளை வளர்த்தாராம். இதனால தான் அவர் உலகத்திலே ஃபேமஸ் ஆனார். ஸோ இந்த அருமையான வரலாறு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரை வெயிட் பண்ணுங்கள். நான் உங்கள் பாலா ஸ்டீபன்னட். இது உங்கள் பாலா தமிழ் டாக்ஸ் சேனல். காட் பிளஸ் யூ. ஆமென்.